அந்த சீன் தான் இந்த இதுவே இந்த இதுல எல்லாருமே நல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம் வேற லெவல். வெளியூருக்கு போறவங்க பேரண்ட்ஸ் எப்படி பாத்துக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க மூவி. லைட்டா அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு, பட் ஓவராலா நல்லா தான் இருக்கு பாக்குறது. அவங்க அம்மாக்காக அவன் வந்து இது பண்றது கன்சர்ன் பண்றது ரொம்ப நல்லா இருந்தது. அது கொஞ்சம் சென்டிமெண்டல் டச்சா இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி ஒரு மூவி. அம்மா சீன் செம்மையா இருந்தது, சாங்ஸ் செம்மையா இருந்தது, டான்ஸ் சொல்லவே வேணாம், செம்மையா பண்ணிருக்காரு சார், செம்மையா சூப்பரா இருக்கு, செம்ம சூப்பர் செம்மையா இருக்கு, சூப்பரா ஃபேமிலியா வந்து பாக்கலாம். என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? அம்மா அப்பா லாஸ்டா வந்து மிஸ் ஃபாலோவர் போயிட்டு மிஸ் பண்றாங்கல்ல, அம்மே மிஸ் பண்ண அப்பா அம்மா எப்படி பாத்துக்கணும், லாஸ்ட் டைம்ல அவங்க கூட நம்ம இருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. நாங்க இதோட ஜிகிர் இந்த டூக்கு தான் வெயிட் பண்றோம். இங்க நம்ம எப்படி சொல்ற டான்ஸா வேற லெவல் இருந்தது படம், பாட்டு டான்ஸ் சூப்பரா இருந்தது. ப்ரோ இல்ல தெலுங்கு படம் நம்ம பாக்குறது இல்ல ப்ரோ, ஒன்லி தமிழ் மூவிஸ் மட்டும்தான். பயமா அதே ஆக்டிங் தான் பண்றா போல, மாத்தி எப்படி சொல்றது ரொம்ப இதுவாலாம் பண்ணல, நல்லா பண்ணிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க, சூப்பரா பாட்டு சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் எதிர்பார்க்கல பாட்டு, பாட்டு சூப்பரா இருக்கு. ஃபேவரட் பாட்டு ஜோதல பாட்டு தான் ப்ரோ, சீனோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அம்மா சென்டிமெண்ட் தான், எல்லாருக்குமே அம்மா சென்டிமெண்ட் தான், நல்லா இருக்கு படம். அம்மானா யாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். டான்ஸ்ல இருந்து ஆக்டிங் எல்லாமே வேற லெவல். நார்மலாவே அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபேமிலியா அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க. அப்பா அம்மாவை வந்து மதிக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். சத்தியமா சொல்லுவோம், வந்து 4 வருஷம் கழிச்சு திரைக்கு வராரு, திரைக்கு வந்திருக்கிறாரு, வேற லெவல்ல எங்களுக்கு தரமான ட்ரீட் கொடுத்துருக்காரு. நியூ இயர் ஸ்பெஷலா ட்ரீட் கொடுத்துருக்காரு. அவரோட தம்பிகள் வெளியெல்லாம் நாங்களாம் வேற லெவல் படம் சூப்பரா இன்னும் நாலு மேல படம் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குன்னா நாங்க இதே மாதிரி நான் வந்து நாங்க வருஷத்துக்கு 2 படமாவது எனக்கு கொடுக்கும், நாங்க இதே மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். அண்ணனை தவிர வேற யாருமே பண்ண முடியாதுல, அவருக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற ஆள் வந்து அண்ணன் தான் தலை, ஓகேவா? வேற யாராலேயே வந்து அந்த ஸ்கிரிப்டை பண்ண முடியாது. அண்ணன் ஸ்கிரிப்டுக்கு மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையில அண்ணன் அப்படிதான், ஓகேவா? அண்ணன் தான் அந்த ஸ்கிரிப்டுக்கு கரெக்டான ஒரு ஆளு, கரெக்டான படம் படம் எல்லாருமே போய் பாருங்க. அப்படி படம் பார்த்துட்டு வெளியே வந்து பிடிக்கலன்னு சொல்றவங்களா ஒரு அம்மாவுக்கு கரெக்டாக பிறக்காத மாதிரி தான் அர்த்தம், அம்மா அந்த பிள்ளையை கரெக்டாக வளர்க்கலன்னு தான் அர்த்தம். சரியான சரியான படம் தெளிவா இந்த காலத்து பசங்க நல்ல கரெக்டான படம் கொடுத்துருக்கிறாரு, எக்ஸலண்டா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு லாரன்ஸ் சாரை பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அவரோட டான்ஸ் பக்கம் மாசா இருந்தது, பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம், வருஷப்பிறப்பு ஒரு கார்டு கிஃப்டா கொடுத்த படம். கேட்டாமதான் இருக்கு.
சென்டிமெண்ட் தான் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, புதுசாக கேட்குற மாதிரி இருக்கு. அவரோட டான்ஸோட பார்க்கும்போது அது நல்லா இருக்கு. சரத்குமார் வில்லனா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு பார்க்க. பேரண்ட்ஸை பார்த்துக்கோங்க, தனியாக விட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸை பிடிக்கும் ஃபுல்லாக சண்டி பாட்டில் சண்டி பாட்டில் நான் வைலன்ஸ் படத்தில் சென்டிமெண்ட் லேக் தான் அதிகமாக இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை, சூப்பர் இருந்துச்சு படம். எல்லா சீன்ஸும் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. சொல்ல ஃபேமிலி ஸ்டோரி சொல்கிறாங்க, அப்பா அம்மா எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க லாஸ்ட் விட்டு கொடுத்துருவாங்க. ஆமா கொஞ்சம் ரொம்ப பார்க்க, ஆமா பாட்டுல கடைசி கை நக்ஷன் வந்தது அம்மா சென்டிமெண்ட் தான். ஒருத்தர் அம்மா சென்டிமெண்ட் புரியல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்க, ஃபர்ஸ்ட்னா கிரிஞ்சுக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரிஞ்சுக்காம சார். படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு ஆடியன்ஸோட பார்க்கும்போது? ஃபேமிலியோட பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்னா எந்த சீன்ஸ்னா பிடிக்கும்? அம்மா சார் மதர் சார் எந்த பிடிக்கும்? படத்தோட ரொம்ப அட்டாச் ஆயிட்டீங்க, க்ளோஸ் ஆயிட்டீங்களா? சரி, உங்க பையனுக்கு ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லுவீங்க? அந்த படத்தை பார்த்த எனக்கு நெக்ஸ்ட் அவர்தான் ரொம்ப யூஸ் ஆகிட்டே போறாரு. நெக்ஸ்ட் நான் வரப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லி அண்ணன் நீங்களும் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இருக்கா? கே சரவிக்குமார் சார் படத்தில் ஒரு கேமியன் ரோல் ஒன்று பண்றாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க, நிறைய சீன்ஸ் அதில் இருக்கு.